வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்டலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் தவராஜன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கத்தில் சின்னத்தம்பிபாளையம். உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா உங்க வரக்கூடிய? எங்களுக்கு அங்கே சின்னத்தம்பிபாளையத்தில் சண்முகம் ஆசிரியர் அவர் வந்து அடிக்கடிக்கு வந்திருக்காருங்க. அவர் மூலமாக தான் அறிமுகம். என்ன சொன்னாருங்க ஐயா உங்ககிட்ட? அவர் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு நல்லா இருக்குனாரு. நம்ம எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் திருமணம் ஆகலைங்க. இங்கே வாங்க ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் திருமணம் கூடிய விரைவில் நடக்குன்னு சொன்னாருங்க. அதுக்காக வந்தோம். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். திருமணம் உடனே நடந்ததுங்க. ரெண்டு ஆண் குழந்தை. ரெண்டு குழந்தைக்கு ஐயா தான் முதல் சாதம் ஊட்டினார். இப்போ இன்றைக்கி அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ரெண்டாவது குழந்தைக்கு ஐயா கையால் சாதம் ஊட்டணும் அப்படிங்கிறக்காகத்தான் இன்றைக்கி வந்திருக்குங்க. ஐயா கையால் சாதம் ஊட்டியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்க வந்துட்டு போன விட்டி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், தொழில் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் அங்கே ஏதாவது அன்னதான அருட்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லைங்க, இனிமேல் பண்ணணும்னு. சரிங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுக்காக சொல்லுங்கள். இல்லைங்க, இங்கே வந்ததுக்கு தான் வாழ்க்கையே வந்ததுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையே. நான் தனியாக தான் இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் திருமணமாச்சு. அதே ஒரு பெரிய மாற்றம் தான். அதுக்கப்புறம் ரெண்டு ஆண் குழந்தை, ரெண்டு முருகரே வந்து பிறந்த மாதிரி ரெண்டு ஆண் குழந்தை. பரவாயில்லைங்க, தொழில் நல்லாயிருக்கு, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், பிஸ்னஸ் நல்லா போகுதுங்க, எந்த குறையும் இல்லைங்க. சரிங்க ஐயா. ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில்கிட்டும் நீங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். போன டைம் வரும்போது 50 பேர்த்து பஸ்ஸில் தான் வந்தேங்க. ட்ராவல்ஸ் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு போய் எல்லாருமே நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே தொழில் நல்லாயிருக்கு. அங்கே கூட வந்தவர் கூட ரெண்டு லாரி வாங்கியிருக்காரு. ரெண்டு பெண்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இன்னொரு பையனை கல்யாணம் ஆகிருக்கு, ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்காங்க. எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதம் தாங்க. சரிங்க, நீங்கள் நிறையா ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஐயா? இங்கே வந்தால் முருகரை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு மன திருப்தி. சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க மேடம்.